இன்றைக்கி வந்து டிஸ்ட்ரிக்ட் மேத்தமெட்டிக்ஸில் யூனிட் ஒனில் லாஜிக் அண்ட் ப்ரூஃப்ஸ் அப்படின்ற யூனிட்டில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்ஃபரன்ஸ் தேரி ஓகே இன்ஃபரன்ஸ் தேரின்னா என்ன அப்படின்னா இப்போது நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் ஓகேங்களா அந்த விஷயங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்னொரு விஷயத்தோடு ஒத்துப்போதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லை டோட்டலாகவே நான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க விஷயம் வந்து ராங்காக இருக்கா இப்போது ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோன்னா ப்ரொபோஷ்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம் கன்வெர்ட் பண்ண அந்த ப்ரொபோஷனல்ஸை லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப பர்டிகுலர் விஷயத்தோடு அது ஈக்குவண்ட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம் இந்த இன்ஃபரன்ஸ் தேரி யூஸ் பண்ணி ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த விஷயம் நம்ம ப்ரொப்போஷனாக கன்வெர்ட் பண்ண அந்த விஷயம் வந்து டோட்டலி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த inference theory யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ப்ரூவ் பண்ண முடியும் ட்ரூன் கூட நம்மளால என்ன பண்ண முடியும் ப்ரூவ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ டோட்டலாக இந்த இன்ஃப்ரன்ஸ் தேரி அப்படின்றதோட யூஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ரியல் லைஃப்பில் நம்ம ந நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரொபோஷனல்ஸாக கன் கன்வெர்ட் பண்ணி லாஜிக்ஸில் அதை எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு அது ஈக்குவலாக இருக்கா இல்லை டோட்டலி அது ஃபால்ஸாக இருக்கா இல்லை டோட்டலாக ட்ரூவாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த இன்ஃப்ரன்ஸ் தேரி யூஸ் ஆகுதுமா ஓகேங்களா சரி இன்ஃபரன்ஸ் தேரியில் ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது என்னென்ன ஃபார்முலாஸ் பார்க்கலாம் இப்போது பி அண்ட் க்யூ அப்படின்னு இருந்துச்சுன்னா நீ என்ன எழுதுறேன்னா பீனும் எழுதலாம் க்யூனு எழுதலாம் அதே மாதிரி பிஆர் க்யூ அப்படின்னு இருந்துச்சுன்னா அகைன் பீனும் எழுதலாம் க்யூனு எழுதலாம் பி அண்ட் க்யூ அப்படின்னு இருக்குன்னா நீ பி ஆன்சராக எழுதலாம் இல்லை க்யூ ஆன்சராக எழுதலாம் அதேமாரி பிஆர் கியூன்னு இருக்குன்னா அகைன் பின்னு எழுதலாம் இல்லை க்யூன்னு எழுதலாம் அதே மாதிரி

பி கண்டிஷ்னல் ஆர் இப்படி எழுதலாம் ஓகேங்களா அகெயின் வேறு என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன கியூக்கம்மா பி கண்டிஷ்னல் நெகேஷ்னல் க்யூ ஈக்குவல் டு நெகேஷ்னல் பி அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குமா நான் எழுதி போட்டது எல்லாமே ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் பர்மா இந்த மாதிரி ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி சில லாஜிக்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும் இப்போ ஒரு சம் பார்க்கலாம் ஓகேங்களா கண்டிஷ்னல் க்யூ க்யூ கண்டிஷ்னல் நெகேஷ்னல் ஆர் ஆர் பிஆர்ஜே இன்டர்செக்ஷன் எஸ் விச் இம்ப்ளைஸ் ஜே இன்டர்செக்ஷன் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணும் ஓகேங்களா சோ இந்த கொடுத்துருக்க இந்த கிவன் டேர்ஸை நம்ம என்ன சொல்லணும்னா ப்ரீமியசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ இதை பிரிமியசஸ் எடுத்துக்கணும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்ஃபுலன்ஸ் ஏரியல நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபார்முலாஸ் கொடுத்துருவோம் இல்லையா அந்த ஃபார்முலாஸையும் நாங்க என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் என்ன கொண்டு வரணும்னா ஜே இன்டர்செக்ஷன் எஸ் அப்படின்னு ஆன்சர் கொண்டு வரணும் பாருமா ஒன் ஃபஸ்ட்டு ரூல் எதை அப்ளை பண்ண போகிறோன்னா இந்த பி கண்டிஷ்னல் க்யூம்மா பி கண்டிஷ்னல் க்யூ ரூல் பி ரூல் பி அப்படின்னா என்னென்னா இந்த ப்ரிமீசஸ்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு கண்டிஷனை தூக்கி இங்கே எழுதுகிறோம் ஓகேங்களா அதனால் ரூல் பீனு எழுதுறோம் செகண்ட் ஒன் என்னன்னா கியூ கண்டிஷ்னல் நெகேஷ்னல் ஆர் இங்கேருந்து இதை எத்தனை எழுதுறோம்மா ஓகேவா ஸோ இதுவும் எங்கேருந்து எழுதுறோம்னா ரூல் பீலேருந்து தான் எழுதுறோம் அடுத்ததாக பாருங்கள் ஒன் கமா டூ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒன்னையும் டூவையும் சால்வ் பண்ண போகிறேன் கிடைக்கிற ரிசல்ட் த்ரீன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ என்ன ரூலை யூஸ் பண்ண போகிறோன்னா ரூல் டி ரூல் டி தேரியிலேருந்து எடுத்துக்க போகிறோம் பி கண்டிஷ்னல் க்யூ கமா க்யூ கண்டிஷ்னல் ஆர் ஈக்குவல் டு பி கண்டிஷ்னல் ஆர் இந்த தேரியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்க பி கண்டிஷ்னல் க்யூ க்யூ கண்டிஷ்னல் நெகேஷ்னல் ஆர் இருக்குது ஸோ இரண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம்னா பி கண்டிஷ்னல் நெகேஷ்னல் ஆர் அப்படின்னு வரும் ஓகேங்களா அகைன் அடுத்ததான் நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம் ஃபோர்த் ஒன்னா ஃபோர் ஃபோர் ஆர் ரூல் பி ஏன் இங்கே ரூல் பீனு எழுதுறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்து கிவன் டேர்ம்ஸ் எல்லாம் ப்ரெமேசஸ் ஓகேங்களா ஸோ இங்கேருந்து எடுத்தால் ரூல் பின்னு எடுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபார்முலாஸை யூஸ் பண்ணோம்னா ரூல் டி அப்படின்னு எழுதணும் ஓகேவா இப்போ பாருங்கள் அகைன் த்ரீ கம்மா ஃபோர் யூஸ் பண்ண போகிறேன் த்ரீ கமா ஃபோர் யூஸ் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட் வந்து ஃபைவ் ஓகேங்களா இங்கே என்ன ரூல் யூஸ் பண்ண போகிறேன்னா ரூல் டி Q, கமா கண்டிஷ்னல் நெகேஷன் கியூ ஈக்குவல் டு நெகேஷன் பி ஸோ இங்கே Q இது கண்டிஷ்னல் நெகேஷ்னல் ஆர் ஓகேங்களா ஸோ கியூ பிளேஸில் ஆறு இருக்குது அவ்வளோதான் ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்னா நெகேஷ்னல் பீனு வரும் ஓகேங்களா இப்போது அகைன் சிக்ஸ் சிக்ஸ் இது எடுத்துக்கப் போகிறோம் பிஆர் ஜே அண்டு எஸ்ஸுன்னு எடுத்துக்கப் போகிறோம் இது வந்து ரூல் பி ப்ரிமியசில் இருந்து எடுத்துக்கிறோம் அதனால் ரூல் பி ஓகே இப்போது சிக்ஸையே நான் மாடிஃபை பண்ண போகிறேன் ஓகேங்களா அது வந்து செவனாக கிடைப்போகுது ஸோ என்ன மாடிஃபிகேஷன்னா ரூல் டி ரூல் டி ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்ம்லா பார்த்துருப்போம் பி கண்டிஷ்னல் க்யூ ஈக்குவல் டு நெகேஷ்னல் பிஆர் க்யூ ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்ம்லா இந்த டாப்பிக்கோட இரலேரில் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இந்த ஃபார்ம்லாவில் இப்போ நான் சப்போஸ் இந்த ஃபார்ம்லாவில் இங்கே நெகேஷன் பி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் நெகேஷ்னல் பி கண்டிஷ்னல் க்யூ அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே பி இருந்ததுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நெகேஷன் பின்னு எழுதுவோம் இங்கே நெகேஷன் பி இருக்குது அப்போ நான் என்ன எழுதணுன்னா பிஆர்க்கியூன்னு எழுதணும் அவ்வளோதாம்மா இப்போ எங்கள் எனக்கு என்ன இங்கே இருக்குன்னா பி பிஆர் பிஆர்க்கியூ தான் இங்கே இருக்குது ஸோ பிஆர் பிஆர்க்கியூன்னு அப்படி எழுதலான்னா நெகேஷ்னல் பி கண்டிஷ்னல் க்யூனு எழுதிக்கலாம் ஸோ நெகேஷ்னல் பி கண்டிஷ்னல் ஜே இன்டர்செக்ஷன் எஸ் ஓகே இந்த ரூலை யூஸ் பண்ணி இது எழுதியாச்சு அடுத்ததாக பாருங்கள் ஃபைவ் கமா செவன் ஃபைவ் கமா செவன் ஸோ ஃபிஃப்த்து ஒன்னையும் செவன்த் ஒன்னையும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படி யூஸ் பண்ணும்போது பாருங்கள் எயித் ஒன் பாருங்கள் இதுக்கு என்ன ரூல் யூஸ் பண்ண போகிறோன்னா ரூல் டி பிகமா பி கண்டிஷ்னல் க்யூ ஈக்குவல் டு க்யூ பாருங்க இது பி அகைன் பி கண்டிஷ்னல் க்யூ பிகமா பி கண்டிஷ்னல் க்யூ வந்து எழுதலாம் ஸோ ஜே இன்டர்செக்ஷன் எஸ் தட்ஸ் இட்மா நம்ம கொண்டு வர வேண்டிய ஆன்சர் இதுதான் ஸோ ப்ரொஃபோஷனல் யூஸ் பண்ணி லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் அவங்க கேட்ட ரிசல்ட்ஸ் கொண்டு வந்தாச்சும்மா ஓகேங்களா இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் தட் பி கண்டிஷ்னல் Q அண்டு பி ஆர் கண்டிஷ்னல் எஸ் கமா க்யூ கண்டிஷ்னல் எம் அண்டு எஸ் கண்டிஷ்னல் என் கமா நெகேஷன் எம் இன்டர்செக்ஷன் என் கமா பி கண்டிஷ்னல் ஆர் ஈக்குவல் டு நெகேஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம் ஸோ இந்த எல்லா ப்ரிமிசஸையும் யூஸ் பண்ணி நான் ஆன்சர் வந்து நெகேஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும் ஸோ இதை எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரூல் எதை எடுத்துக்க போகிறோன்னு சொன்னால் ப்ரிமிசஸ்லேருந்து எடுக்க போகிறோம் ஸோ

ஓகேங்களா ஸோ இங்கே பி அண்ட் க்யூ இருக்குது நான் பி கம்மா க்யூன்னு எழுத போகிறேன் ஸோ பி கண்டிஷ்னல் க்யூ கமா ஆர் கண்டிஷ்னல் எஸ் தனித்தனி இதுவாக டேர்ம்ஸாக நான் இதை பிரிச்சாச்சு ஓகேங்களா அடுத்தது த்ரீ த்ரீ இந்த ப்ரிமிசஸை இங்கே இன்ட்ரோ இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன் ஸோ க்யூ கண்டிஷ்னல் எம் இன்டர்செக்ஷன் எஸ் கண்டிஷ்னல் என் ரூல் பி ஸோ இதை ப்ரிமேசஸ்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ரூல் பி அப்படின்னு போடுறோம் ஓகேங்களா இப்போ தேர்ட்லேயே கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறேன் என்னென்னா சேம் இங்கே பி இன்டர்செக்ஷன் கியூவை நான் பி கமா க்யூன்னு எழுதுறேன் இல்லையா சேம் திங் இங்கே எடுத்துகிட்டு போகிறேன் பி கியூ கண்டிஷ்னல் எம் கமா எஸ் கண்டிஷ்னல் என் ஓகே எடுத்துகிட்டு வந்தாச்சு ரூல் டி ஸோ சேம் ரூல் இங்கே அப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா அடுத்தது டூ கமா ஃபோர் இந்த டூவையும் ஃபோரையும் அப்ளை பண்ண போகிறேன் பாருங்கள் என்ன ரூல் யூஸ் பண்ண போகிறேன்னா ரூல் டி தேரியிலேருந்து பி கண்டிஷ்னல் க்யூ கமா க்யூ கண்டிஷ்னல் ஆர் விச் இம்ப்ளைஸ் பி கண்டிஷ்னல் ஆர் இந்த ரூல் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் இங்கே பி கண்டிஷ்னல் க்யூ இருக்குது க்யூ கண்டிஷ்னல் எம் இருக்குது ஸோ டோட்டலாக என்ன பண்ணலாம்னா பி கண்டிஷ்னல் எம்முன்னு எழுதலாம் அடுத்து பாருங்கள் இங்கே ஆர் கண்டிஷ்னல் எஸ் எஸ் கண்டிஷ்னல் எண் இருக்குது அப்போது ஆர் கண்டிஷ்னல் எண்ணு எழுதலாம் ஓகேங்களா அடுத்ததாக ப்ரிமேசர்ஸ்லேருந்து பி கண்டிஷ்னல் ஆர் எடுத்துக்கப் போகிறேன் ஸோ சிக்ஸ் சிக்ஸ் கண்டிஷ்னல் ஆர் ரூல் பி ஓகேங்களா இப்போ ஆரில் ஒரு பாருங்கள் ஃபைவ் கமா சிக்ஸ் ஃபைவ் கமா சிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் பி கண்டிஷ்னல் ஆர் ஆர் கண்டிஷ்னல் இந்த சேம் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா பி கண்டிஷ்னல் என்னன்னு வந்துடும் ஸோ p conditional n rule t இங்கே சேம் ரூல் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் 5,7 கமா செவன் ஃபை கமா செவன் எயிட் ரூலாக மாறப்போது இப்போ பாருங்கள் பி கண்டிஷ்னல் எம் பி கண்டிஷ்னல் எம் இங்கே என்ன தேரி நான் யூஸ் பண்ண போகிறேன்னா ரூல் டி conditional கியூ கமா பி கண்டிஷ்னல் ஆர் ஜிம் ப்ளேஸ் பி கண்டிஷ்னல் டூ இன்டர்செக்ஷன் ஆர் இந்த ரூலை இங்கே யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அந்த ரூலு நான் யூஸ் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் பி கண்டிஷ்னல் எம் பி கண்டிஷ்னல் என் இருக்குது ஸோ பி கண்டிஷ்னல் எம் செக்ஷன் எண்ணு வரும் இப்போது லாஸ்ட்டாக இது ஒன்று தான் ப்ரீமியர் நம்ம ஒன்றும் யூஸ் பண்ணாமல் இருக்கிற டம் அந்த டம்மை யூஸ் பண்ணுங்கள் ஸோ நைன் நைன் செக்ஷன் எம் இன்டர்செக்ஷன் என்னு ரூல் பி ஓகே இப்போது பி எயிட் எய்ட்கம்மா நைன் யூஸ் பண்ணுறேன் எயிட் கம்மா நைன் விச் இம்ப்ளைஸ் டென் ஓகேங்களா ஸோ டென்த் ரூலில் வந்து பாருங்கள் இந்த ரெண்டு ரூலும் யூஸ் பண்ணும் போது ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா நெகேஷன் பி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரூல் டி ஈக்குவல் டு என்னென்னா க்யூ கம்மா பி கண்டிஷ்னல் நெகேஷ்னல் க்யூ ஈக்குவல் டு நெகேஷன் பி பாருமா க்யூ கம்னால் இதுதான் க்யூமா விச் இஸ் க்யூ ஓகேங்களா க்யூன்றது நெகேஷன் எம் இன்டர்செக்ஷன் எண் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பி கண்டிஷ்னல் நெகேஷ்னல் க்யூன்னு இருக்குது இங்கே பி கண்டிஷ்னல் எம் இன்டர்செக்ஷன் எண்ணுன்னு இருக்குது இங்கே கியூன்றது என்னென்னா நெகேஷன் எம் இன்டர் செக்ஷன் எண் ஓகேங்களா அப்போ நெகேஷ்னல் க்யூனா நெகேஷன் ஆஃப் நெகேஷன் போயிடும் எம் இன்டர் செக்ஷன் வரும் அப்போது பி கண்டிஷ்னல் நெகேஷன் க்யூன்ற ஃபார்முக்கு அதுவும் வந்துருச்சு ஓகேவா ஸோ கியூக்கம்மா பி இன்டர் செக்ஷன் கியூ நெகேஷன் பி அப்படின்னு ஆன்சர் கொண்டு வந்தாச்சு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய வேண்டிகிட்டாமோ நெகேஷன் பி தான் ஓகேவாம்மா தேங்க்யூமா